Annamalaai Institute of Hotel Management admission நடைபெறுகிறது. 7 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C56 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. புவி சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்ட சூழலில் அவற்றின் பயன்கள் குறித்து தற்போது காணலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து 7 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C56 ராக்கெட் இன்று காலை 6:30 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. C56 first stage burning bright and the thrust is reported to be normal. जी हाँ, अभी आपने देखा PSLV-C56 प्रमोशन यान का सफलतापूर्ण उत्थापन प्रथम प्रमोचन मंच से और प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य है। यह करीबन 110 सेकेंड तक चलेगा। इस दौरान यह 4800 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है। 24 நிமிடங்கள் திட்டமிட்டபடி பயணித்த ராக்கெட் சிங்கப்பூரை சேர்ந்த DSR என்ற செயற்கைக்கோளை 535 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுப்பாதையில் முதலில் நிலைநிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து மற்ற செயற்கைக்கோள்களும் புவி சுற்றுப்பாதைகளில் அடுத்தடுத்து நிலைநிறுத்தப்பட்டன. சிங்கப்பூர் அரசு மற்றும் ST இன்ஜினியரிங் நிறுவனத்தின் கூட்டாண்மையின் கீழ் உருவாக்கப்பட்ட 530 கிலோ எடை கொண்ட DSR என்ற செயற்கைக்கோள் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கிய நவீன ரேடார் கருவியை கொண்டுள்ளது. அனைத்து வானிலை தகவல்களையும் துல்லியமான படங்களையும் வழங்கும் திறன் இந்த செயற்கைக்கோளில் உள்ளதாக ISRO விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது தவிர 23 கிலோ எடை கொண்ட வெலாக்ஸ் AM என்ற தொழில்நுட்ப விளக்க மைக்ரோ செயற்கைக்கோள், ஆர்கிட் என்ற வளிமண்டல இணைப்பு மற்றும் இயக்கவியல் செயற்கைக்கோள், எக்ஸ்ப்ளோரர் என்ற ஒரு சோதனை செயற்கைக்கோள், ஸ்கூப் 2 என்ற 3U நானோ செயற்கைக்கோள், கலாசியா 2 என்ற மற்றொரு 3U நானோ செயற்கைக்கோள் மற்றும் ORB-12 ஸ்ட்ரைடர் செயற்கைக்கோள் ஆகிய 6 செயற்கைக்கோள்களுடன் திட்டமிட்டபடி அவற்றின் புவி சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தப்பட்டன. PSLV-C56 திட்டத்தின் சுற்றுப்பாதை இறக்குதல் என்ற சோதனையும் இம்முறை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ISRO விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். சந்திரயான் 3 விண்கலம் ஏவப்பட்ட 15 நாட்களில் மற்றொரு ராக்கெட் பயணத்தை ISRO வெற்றிகரமாக முடித்துள்ளது விஞ்ஞானிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. सभी 7 उपग्रहों को उनके उद्देश्य कक्षा में अंतक्षेपण के पश्चात PSLV-C56 मिशन पूरा होता है. Annamalaai Institute of Hotel Management admission நடைபெறுகிறது.